தமிழ் டிட் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் வந்து பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வந்து இந்த 2020 மார்ச் மாதம் முதல் மூடப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் நம்மளை தெரிஞ்ச விஷயம். இது எப்போது திறப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து பள்ளி கல்வியாளர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் வந்து பள்ளிக்கூடத்தை வந்து கூடிய விரைவில் திறக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. அதே சமயம் வந்து மாணவ மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடம் திறக்கிறதுனால அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுல அரசும் கவனமாக இருக்காங்க, பெற்றோர்களும் கவனமாக இருக்காங்க. அதனால் வந்து கடந்த 2020 மார்ச்சிலேருந்து மூடப்பட்ட பள்ளிகள் கல்லூரிகள் இதனால் வரையும் திறக்கப்படலை. வரக்கூடிய நவம்பர் 16 தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை திறக்க அனுமதி கொடுக்கலாங்கிற மாதிரி தமிழக அரசு அனுமதி கொடுத்துச்சு. அப்படி கொடுத்த தமிழக அரசு வந்து 9 வகுப்புலேருந்து 12 வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு வர அறிவுறுத்தப்பட்டாங்க. இந்த நிலைமையில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த கல்வியாளர்கள்ட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. அப்ப கல்வித்துறை உயர் அதிகாரிகள் நடத்தின ஆலோசனையில் அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஆலோசனை என்ன என்று சில தகவல் வருது. அதாவது வரக்கூடிய நவம்பர் மாதம் வந்து பருவமழை இருக்கு தமிழகத்தில். உதாரணமா நவம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் 15 தேதி வரைக்கும் மிக கடுமையான மழைக்கான வாய்ப்பு வளமையான வருடங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புயல் மழைன்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் அடிக்கடி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது சராசரியா எப்பவும் நடக்கக்கூடிய நிகழ்வா இருக்கிறப்ப இப்ப இந்த கொடிய நோய் தொற்று கொரோனாவும் இருக்கிறதுனால இந்த பருவமழை மற்றும் பிளஸ் கொரோனாவும் சேர்ந்து பாதிப்புகளை கொடுக்குமோ, அதனால் இந்த கட்டத்தில் போய் நம்ம பள்ளிக்கூடத்தை திறக்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற யோசனையை வந்து கல்வித்துறை உயர் அதிகாரிகள் வந்து அரசுக்கு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ வந்து நம்ம பள்ளிக்கூடத்தை திறந்துட்டோம்னா இந்த கொரோனாவுடைய தாக்கம் பாதிச்சிச்சுன்னா இது எந்த அளவில் கொண்டு போய் விடும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது. காரணம் வந்து படிப்படியாக இப்போ குறைந்துக்கிட்டு வர நேரத்தில் தீபாவளியை காரணம் காட்டி பொதுமக்கள் வந்து சமூக பரவல் அதிகமாகிடுச்சு. பெரும்பாலும் முகக்கவசங்கள் கூட இல்லாமல் அதிகமான முறையில் வந்து கடைவீதிகளில் கூட்டத்தை காண முடியுது. அதனால ஒருவேளை இரண்டாவது கட்ட அலை உருவாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மருத்துவர்களுக்கு இப்ப இருக்க ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில இந்த பண்டிகை கால கூட்டம், பருவமழை, கொரோனா பாதிப்பு எல்லாம் சேர்ந்து திருப்பி மறுபடியும் ஒரு சிரமமான சூழ்நிலைக்கு வந்து நம்ம நாட்டை கொண்டு போய் விட்டுருமோங்கிற ஒரு சூழ்நிலையினால இந்த நேரத்தில் வந்து பள்ளிக்கூடத்தை திறக்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து ஆலோசனை இப்போ செய்யப்பட்டதாக நம்மளுக்கு செய்திகள் வருது. அதனால் வந்து கூடிய முறை இந்த நவம்பர் மாதம் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில பெற்றோர்கள் தரப்பில் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, மூடியது மூடியாச்சு, இந்த 2020 வருடமே சரியில்லாமல் போயிட்டதுனால இது முழுமையாக மூடிட்டு 2021 ஜனவரி பிறந்தவுடனே முதல் வாரத்திலிருந்து சந்தோஷமான முறையில் பள்ளிக்கூடத்தை திறந்தால் நல்லா இருக்கும், அதுக்கிடையில் ஓரளவு இந்த கொரோனாவுடைய தாக்கங்களும் ஒளிஞ்சிரும், பருவகால மழைக்காலங்களும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அந்த ஜனவரியில் வந்து 14 தேதி வாயில பொங்கல் விடுமுறைகள் மட்டும் வரும், அதில் மட்டும் ஒரு தினங்களை விடுமுறை விட்டுட்டு மற்ற நாட்கள் பூரா தொடர்ந்து பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் திறந்து பாடத்திட்டங்களை நடத்தலாங்கிற மாதிரி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்க்கிற மாதிரியும் ஒரு தகவல் வருது. ஆக எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஆலோசனை செய்து மாணவ மாணவர்களும் மாணவ மாணவிகளுடைய உடல்நலமும் ஆரோக்கியமும் பாதிக்காத அளவில் அரசு நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்ம தமிழ் டிட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.